நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பாடா அக்கா, இவ்வளோ பெரிய பெட்டு உங்களுக்கு மட்டும்தானா? இப்படி டப்புனு தரப்பேன்னு நான் நினைக்கலையேப்பா, நினைக்கலையேப்பா. இது நான் நிறைய சுரிஞ்சது, அதனால வேணாம். பார்த்துட்டியே பார்த்துட்டியே தம்பி, வாடாடே. ஏ, உனக்கு ஒரு பேக்கெட் கொடுக்குறேன்டே, என் உயிரே போடுடா. மூடு அக்கா, உங்கள் பெட்ரூம்குள்ளே போக போகிறோம். போகலாமா? என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்கள் முன்னே போங்க, நம்ம நீ முன்னாலே போனால் நான் பின்னாலே வரேன். ஓகே, இது என்ன, இங்கே தொங்க விட்ருக்கீங்க, இது என்னது? இது ரீத்ப்பா, கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணி. ஓ, நல்லாயிருக்கு. அக்கா, என்னக்கா இவ்வளோ க்ளீனாக இருக்குது, இப்படியே இருக்கு. இப்போ நாங்கள் வர்றேன்னு சொன்னோம்னா க்ளீன் பண்ணிங்களா? இப்போ பெட்ரூம் பின்ன குப்பையாவாக இருக்கும், பெட்ரூம்னா க்ளீனாக தான் இருக்கும். சரி, ஓகே. இது என்ன ஆங்கர், இங்கே கதவுலேயே அடிச்சு வச்சுருக்கீங்களா? செவத்துல அடிப்பாங்க? செவத்தில் அடிப்பாங்க. நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போதே இந்த கதவுல அடிச்சு வச்சுருந்தாங்க, அதனால இருக்குது. இதெல்லாம் என்னது? இது வந்து நைட் லேம்ப். நைட் லேம்ப்பா? ஓகே ஓகே அக்கா. இது அழுக்கு துணி கூட. ஓகே, என்னோடதும் சரக்கு பாட்டில் மாதிரி இருக்கு. அப்புறம் அது மெடிசன் பவுச். ஓகே ஓகே. எப்பவுமே எல்லா மெடிசனும், பேசிக்கான மெடிசன்ஸ் எல்லாமே வீட்டில் வச்சிருப்பேன். அது என்னெல்லாம் இவ்வளோ வச்சுருக்கீங்க? இந்த பாக்ஸு நகைப்பெட்டியா? நகைப்பெட்டி யாராவது தூக்கி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே இப்படி சொருவி வச்சுருப்பாங்களா? இல்லை, அது யாரோ ஒரு கிஃப்ட் பண்ணாங்க. அப்படியா? சரி சரிங்கக்கா. இது என்னது? இவ்வளவா? என்னது? ஊதுபத்தி மாதிரி இருக்கு. ஊதுபத்தி இந்த சைஸ்ல இருக்குதா உனக்கு? தாங்க கேமராமேன், அந்த சைடு ஒரு பொண்ணு பாவம் பாத்து மொறச்சு பாக்குது. நான் குடுக்குறேன், இந்தாமா சாப்பிட்டுட்டே வேலைய போறேன். இந்தடா, இந்த மாதிரி குட்டா கொஞ்சமா குறஞ்சிரும்ல, அதனால தான் நாங்க மொத்தமா வாங்கி வைக்கிறோம். அது என்ன, அதெல்லாம் ஓபன் பண்ணுங்க பாப்போம். எங்க வீட்டுக்கு வர என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ், சின்ன குழந்தைங்க வர்றவங்க, இவங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூட்கேஸ் தான். இப்போ இது வந்து இது எதுக்குங்கக்கா? இது பாப்ப இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொழுப்பு ஏறும்ல. ஆமா, அதை குறைக்கிறதுக்கு கிரீன் டீ பா. இதுவா? அது மட்டும் பிரிக்காமே வச்சிருக்கோம் பாரு. அதை மட்டும் பிரிக்காமே இல்ல, அப்ப இளைச்சிருவேன்ல. சூப்பர்க்கா.
இதுன்னது எல்லாம் சாக்லேட் தான் டாஜினா என்ன கேட்னேரு எல்லாம் சாக்லேட் தான் நான் காபி போயிட்டு 50 காசு கொடுத்து வாங்குறதையே யோசிக்கிறேன் இவ்வளோ சாக்லேட்டா காண்டா பேசாதடா கேட்கும் போதெல்லாம் நீ வா நீ வீட்டுக்கு எனக்கு தரீங்களா நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என் அட்ரஸ்க்கு அனுப்பி விட்றீங்களா கர்நாடக ஒரு பிரச்சனை என்னென்னா என்ன வேணும் கிரேஸ் அப்படின்னு கேட்பாரு பசங்க சாக்லேட் கேட்டாங்க பசங்க இருந்தாலும் சொல்ல முடியும் ஆமாம் ஆமாம் பசங்க சாக்லேட் கேட்டாங்க கர்ணா வாங்கிட்டு வாங்கினா அவர்கிட்ட வந்து எல்லாமே ஒரு அன்லிமிட்டட் தான் ஓகே நம்ம சொன்னோம்னா நம்ம ரெண்டு பேக்கெட் சொன்னோம்னா ஒரு அஞ்சு பேக்கெட்டாக வாங்கிடுறோம் அந்த மாதிரி அவர் அதனால் அவர்கிட்ட சொல்கிறதுக்கே எனக்கு பயம்தான் இது வந்து இப்போ வாங்கினது இல்லடா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது அப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன் தெரியுது பசங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க போட்டோ செம்மையா இருக்கு யார் வரைஞ்சது இது இது வந்து என் பையனோட ஃப்ரெண்டு பை கனிஷ்கான்னு ஃப்ரெண்டு சுஷ்மிதான்னு ஒரு பொண்ணு சரி அவளோட தங்கச்சி வந்து வரைஞ்சது இது சின்ன வயசு போட்டோ யார் இது திஸ் ஒன் இது வந்து என் பையன் என் பொண்ணு சின்ன வயசுல என் பொண்ணு சின்ன வயசுல என் பையன் இப்போ இவங்க இப்போ இவன் பிளஸ் டூ படிக்கிறான் இவன் வந்து பிடிஎஸ் முடிச்சுட்டு சீனியர் இன்டர்ன்ஷிப் பண்ணுறா ஓகே இவன் சின்ன வயசு போட்டோ பெரிய ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கும்க்கா ஓகே இது இதும் சின்ன வயசுங்க பையனா இது வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பைய வந்து தாய்லாந்து போயிருந்த போது எடுத்த போட்டோ சரி சரி ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ல ஓகே ஓகே நல்லா இருக்கும்க்கா இது அந்த போட்டோ அந்த ஆல்பம் இந்த போட்டோ வந்து என் பொண்ணு பிடிஎஸ் ஃபைனல் இயர் பண்ணும்போது அவங்க அந்த ஃபேர்வெல் வெச்சாங்க ஓகே அப்ப எடுத்த போட்டோ அப்ப எடுத்தது எல்லாமே நல்ல நல்ல பொண்ணுங்களா இருக்கு நல்ல நல்ல பொண்ணுங்களா இருக்காடா தம்பி நல்லா வந்து பார் வா ஏதோ அண்ணனுக்கு சீ பாக்க தான் முடியும் வந்து எனக்கு ஏதோ செட் பாருடா எனக்கு ஏதோ செட் பண்ணி விடுங்க ஏய் நான் என்னடா அக்காடா தம்பி அக்கா சரியா அக்கா தான் கா ஹெல்ப் பண்ணுங்க அல்ல பாத்து ரசிச்சிட்டு விட்டுறணும் வா எல்லாம் என் பொண்ணுங்க மாதிரி புரியதா உங்க பொண்ணுங்க மாதிரியா எனக்குலாம் அப்படி கிடையாது சரி இது யார் வரைஞ்சி கொடுத்தது இது இது வந்து கர்ணாவோட அமைப்பில் இருக்கிற ஒரு பையன் அவரை வரைஞ்சி கொடுத்தாரு இவ்வளோ பெரிய பெட் இது உங்களுக்கு மட்டும்தானா டேய் என்ன அப்படி கேட்குற நான் என் பையன் என் ஹஸ்பண்ட் மூணு பேத்துக்கு ஒரு பெட் இது ஓகே ஓகேங்கக்கா இதுதான் உங்கள் ஹேண்ட்பேக்கா இதுவும் ஒன் ஆஃப் த ஹேண்ட்பேக் எத்தனை பேக் வச்சுருக்கீங்க இப்போ நான் ஒரு எப்படி 20-30 பேக் ஓப்பன் பண்ணலாமா ரொம்ப தாராளமா ஐயோ ஏசுவேன் ஏசுவேன் வாய் நார்ச்சுன்னா மவுத் ஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு மவுத் ஃப்ரெஷ் எப்போவுமே வச்சிருப்பேன் மவுத் வாஷ் நான் வந்து இந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் படிப்பேன் ஸோ அந்த ப்ரேயர் புக்கு ஓகேங்க்கா அகைன் டிஷ்யூ எத்தனை டிஷ்யூ இதுவும் டிஷ்யூ இல்லைடா அக்கா முகம் எல்லாம் பெருசு இல்லை அதனால் ஒரு ரெண்டு மூணு வச்சுப்பேன் இது வந்து லிப்ஸ்டிக் ஸ்கூல் பசங்க பென்சில் மாதிரியே இருக்குது அவ்வளோதான் இது வந்து சும்மா அந்த பேசிக் கிட் ஒன்று இருக்கும்ல ஆமாம் ஸ்விஸ் கார்டு மாதிரி உள்ள வந்து ஒரு குட்டி நெயில் ஃபைலரு அதெல்லாம் ஓகே ஓகேக்கா அவ்வளோதான் மற்றபடி நீ எதிர்பார்க்குற மாதிரி வேறு எதுவும் இல்லைடா நான் எதுவும் எதிர்பார்க்கல இல்லைன்னு நீ எதோ எதிர்பார்த்தா வில்லத்தனமாக கேட்டேன் எனக்கு தெரியும் இது என்ன அது குச்சி இங்கே கிடக்கு முதுகு சொரியப்பா முதுகு சொரிய பெருசா இதை விட இதுவே பெருசா இருக்கேக்கா இங்கே ஒரு ஃபேமிலி தங்கலாம் போல அப்படியா எனக்கு அடி என்ன இருக்கு அடில நீ போலாம் உள்ள வேற ஒண்ணுமே அங்க போக முடியாது சூப்பர் இருக்கும் அப்படிதான் இருக்கு எல்லா வீட்லயே மேல பத்தின பயங்கரமா இருக்கும் நம்ம வீட்ல வேலை செய்யறவங்க ரொம்ப தெளிவா வேலை செய்வாங்கல்ல அதனால குப்பை கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகேங்கா பெட்ரூம் பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு சி அப்படிலாம் ஒண்ணு இல்ல பையன் வீடு வந்து அதுவும் அந்த பாக்ஸ்ல انا ரொம்ப உறுதியான ரொம்ப சிம்பிளான ஒரு நடுத்தர ஃபேமிலில உள்ள ஒரு
எளிமையான ஒரு பெட்ரூம் தான். எங்களை ரொம்ப சிம்பிளான லைஃப் தான் நாங்கள் லீட் பண்ணுறது. வெளியே எல்லாம் பெருசாக நம்மளை நினைப்பாங்க, ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிம்பிளான நீட்டான ஃப்ளாட்ஸ். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி போலாமா கவிடியா? தாராளமாக போகலாம் வா. சரி கழுத்து பிடிச்சி தள்ளிடுவேன் வா. அப்படியே போகலாமா? என் தம்பி வாடா, ஒரு பேக்கெட் கொடுக்குறதானே என் உயிரே போகணும்டா. நீ கொஞ்சமாவது குடுப்பியா? அம்மா கூட கூட்டு போயிருங்க, எனக்கு இதை வச்சிருப்பேன். இது வரைக்கும் உங்கள் மேமோட பெட்ரூம் எல்லோரும் நம்ம செம்ம ஜாலியாக பார்த்தோம். அவங்க சாக்லேட்லாம் எனக்கு நிறையா கொடுத்துருக்காங்க, இன்னும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இன்டர்வியூ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டாக்கா. நல்ல கமெண்ட்டாக பண்ணுங்கள், நல்ல கமெண்ட்டாக. என்ன தம்பி பிடிச்சிருந்ததுக்கா இன்டர்வியூ? சூப்பரா. இன்னும் நீ நல்ல பெரிய பெரிய ஆட்களை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நான்லாம் ஒன்றுமே இல்லை, இன்னும் பெரிய 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 ஆட்களை நீ இன்டர்வியூ பண்ணுற அளவுக்கு நல்லா வளரணும். 2019 உனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயராக இருக்கணும். காட் பிளெஸ் யூ. மே திஸ் நியூ இயர் பிரிங் யூ ஆல் ஹாப்பினஸ், பீஸ், ஹெல்த் அண்ட் வெல்த். டாடா டாடா.